மார்க்கு 3:14. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீஷர்களை எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அநேக காரணங்கள் உண்டு. அதில் முதன்மையாக வருகிறது அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். என அன்பானவர்களை, இது உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் எதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவரோடு கூட இருக்கும்படியாக. மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆனால் சீஷர்களுடைய வாழ்க்கையில பாருங்கள், அவர்கள் நன்மையான சூழ்நிலைகளில் ஒரு மேன்மை கிடைக்கிற வேளையில் அவரோடு கூட இருந்திருக்க முடியும், அநேக பலன்களை அனுபவித்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு நேராக செல்லுகிற வேளையில் அவரை விட்டு சென்றிருக்கிறவர்களை பார்க்க முடியும். கல்வாரி சிலுவையில் யோவானை தவிர மற்ற அனைவரும் சிதறி போனார்கள் என்பதைத்தான் வேதம் சுவிசேஷ புத்தகத்தில் நமக்கு காட்டுகிறது. முதலாவதாக தம்மோடு கூட இருக்கவும். என்னவென்று கேட்டால், எல்லா சூழ்நிலைகளும் தம்மோடு கூட இருக்கும்படியாக, தம்மை விசுவாசிக்கும்படியாக, அங்கீகரிக்கும்படியாக, ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் எவ்வளவோ காரியங்கள்லாம் நீங்கள் செய்யலாம். இதே இடத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மார்க் 3:14 பிற்பகுதி, தம்மோடு இருக்கவும் மட்டுமல்ல பிரசங்கம் பண்ணும்படியாக, வியாதிகளை குணமாக்கும்படியாக, பிசாசுகளை துரத்தும்படியான அதிகாரமுடையவர்களாக இருக்கும் அவர்களை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் அதற்கு பின்பாக வருகிறது தான். தெளிவாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நீங்களும் நானும் அவரோடு கூட இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். இந்த நாளில் இந்த சிந்தனையோடு கூட நம் ஆண்டவரை கிட்டி சேர்ந்து அவரோடு கூட வாழ கற்றுக்கொள்வோம். ஆமென்.